அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக். இன்றைக்கி வந்து சூப்பரான எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அம்மா வீடு தான். என் அம்மா வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செடி வச்சுருப்பாங்க. இந்த சிமெண்ட்டு தரையெல்லாம் இப்போ தான் போட்டாங்க. முதல்ல இந்த இடத்துல சிமெண்ட்லாம் இருக்காது, மண்ணாகவே இருக்கும். அப்புறம் எங்கள் அப்பா கார்பெண்டர் அப்படின்றதெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் மரமெல்லாம் அப்படியே இருக்கும், நிறைய மரம் இருக்கும். ஸோ செடியெல்லாம் எந்தெந்த செடி அப்படின்றது இடத்துல ஒரு சில நாங்கள் பார்த்தோன்னே தெரியும், ஒரு சில செடியில் என்ன செடி அப்படின்றதே எனக்கு தெரியாது. கீழே ஏதோ நட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வெள்ளை எருக்கம் வச்சுருக்காங்க, எருக்கம்பூ சொல்லுவாங்களா, அது வந்து வீட்டில் வச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவதால அந்த வெள்ளை எருக்கம்பூ வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் முருங்கை மரம் இருக்குது, இது என்ன செடின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சாயந்தரமாக பூக்குமே அது என்ன நித்தியமல்லி சொல்லுவாங்களே, அந்த பூ இருக்குது. அதுக்கப்புறம் கற்பூரவல்லி இருக்குது. கீழே ஒரு கோழி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோழி வந்துட்டு லாஸ்ட்டு சண்டே வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டில் நாட்டுக்கோழி அடித்து சாப்பிட்றதுக்காக தான் 2 கோழி வாங்கிட்டு வந்தாங்க. 1 கோழி போன வாரம் அடித்தாச்சு. 1 கோழியில் பார்த்திங்கன்னா முட்டை விடுது. இப்போ வரைக்குமே வந்துட்டு இதோட 3 முட்டையோ 4 முட்டையோ விட்டுருச்சு. அதனால் அதை சரி வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் முருங்கை மரம், அப்புறம் கருவேப்பிலை மரம், கொய்யா மரம், அதுக்கப்புறம் வந்துட்டு மாங்காய் மரம், இந்த மரம்லாம் இருந்தது. முதல்ல தென்னை மரம் 2 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் வந்து பக்கத்து வீட்டில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் விழுறதால அவங்க கொஞ்சம் பயந்துட்டு கொஞ்சம் சண்டையெல்லாம் போட்டாங்க. யார் மேலே விழு எப்போ விழுந்து தெரியாதுன்றதால நாங்கள் மரத்தை வெட்டிட்டோம். ஆனால் மரத்தை வெட்டும்போது அவ்வளோ அழுகழுதும், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அந்த மரம் இருந்தது அதனால். அதுக்கப்புறம் வெத்தலை, அதுக்கப்புறம் அந்த மணி பிளான்ட்டு, எல்லா செடியும் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா செடியும் இருக்கும், இன்னும் நிறையாவே இருந்தது அப்போலாம். இப்போ வந்து இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே சிமெண்ட்டாக மாற்றினதால அது கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா வேப்ப மரம், கரெக்டாக அந்த வேப்ப மரத்தை ஒட்டி அந்த ஷீட் மேலே போட்டுட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெயில். எங்களது வந்து ஓடு வீடு தான். ஸோ இந்த பூனை பார்த்திங்கன்னா யார் வீட்டு பூனைன்றே தெரியாது. அது காலையில் வரும், அதுக்கப்புறம் திரும்ப நைட்டு வரைக்கும் இருந்துட்டு திரும்ப போயிடும். நைட்டு போய் இங்கே தூங்காது, வேறு எங்கேயோ போய் தூங்கிட்டு தான் வரும். ஸோ அதோடைய வீடு எதுனா நமக்கு தெரியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எதுக்கு பஞ்சம் இருக்கோ இல்லையோ, தண்ணிக்கு எப்பயுமே பஞ்சம் இருக்காது. எல்லா இடத்துலையும் எங்கள் அம்மா தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா வந்து நிறைய எல்லாருக்கும் ஒரு பழக்கம்ன்ற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு தண்ணி சேர்த்து வைக்கிறதுல வந்து ஒரு பழக்கம். அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் இப்போ தான் போட்டாங்க, அந்த துணி துவைக்கிறதுக்காக இப்போ தான் ரெடி பண்ணி போட்டது. இந்த இடமே எல்லாத்தையும் ஃபுல்லாகவே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மண்ணாக இருக்கும், இப்போ ஃபுல்லாகவே சிமெண்ட் போட்டு கொஞ்சம் வசதியாக சூப்பராக இருக்குது. இது வந்ததுக்கப்புறம் பசங்க விளையாடுறதுக்கு எல்லாருக்குமே செமையாக இருக்கும். அதே போல் சுற்றி இந்த பக்கம் ஃபுல்லாகவே இந்த எங்கள் அப்பா கார்பெண்டர் இருந்தாலும் மர வேலை எல்லாமே இருக்கும். இந்த மாங்காய் மரத்தில் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து இந்த மரத்தை வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெருசாகி, ஆனால் இது வரைக்கும் வந்து இந்த காயே வரலை. இப்போ தான் அந்த காய் வரவே ஆரம்பிச்சிருக்கு. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று தான், அந்த ஒன்றே பார்த்திங்கன்னா இந்த தங்க மாம்பழம் மாதிரி நாங்கள் புக்கேஷமாக பார்த்துட்ருந்தோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏகப்பட்ட மாங்காய் வந்திருக்கு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட், அந்த ஸ்மெல்லே செமையாக இருக்கும். அது பாருங்கள் மேலெலாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, மேலே நிறைய மாங்காய் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் உருண்டை குழம்பும் இன்றைக்கி வந்து வாழைப்பூ படையந்தான் பார்க்க போகிறோம். துருவம் தூங்கி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு கிச்சனில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பூ கூட்டா, வாழைப்பூ வந்து கூட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து துவரம்பருப்பும் தக்காளியும் மட்டும் போட்டு வேக வச்சுருக்காங்க. நானும் இந்த மாதிரி செய்ய மாட்டேனே, வெந்துருச்சா? இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி எதில் போட்டு வச்சுருக்க? அரிசி கழுவுன தண்ணி, அரிசி கழுவுன தண்ணியில் இப்போ வாழைப்பூ ஊற வச்சுருக்கேன். ஆனால் மோரில் தானே பண்ணுவாங்க, எப்படினாலும் செய்யலாம். இப்போ நம்ம தஞ்சமேது இதுதான். ஓ, அதை போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பண்ணுறதா? அவ்வளோதான் இது. அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய், எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு, கடுகு, சோம்பு, சோம்பு, சோம்பா சீரகமா? சீரகம், கடுகும் சீரகமும் போட்டுட்டு அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம், வெங்காயம் எத்தனை வெங்காயம் போட்டிருக்க? ஒரு வெங்காயம், ஒன்று ஒரு வெங்காயம், ஒரு வெங்காயம். வாழைப்பூ வந்து பெருசா, பெரிய பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. கருவேப்பிலை போடுறோம், கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும். தக்காளி தான், தக்காளி தான் போய் பருப்பில் போட்டேன். ஓ, பருப்பில் போட்டாச்சா? அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ வாழைப்பூ வள்ளி வச்சுட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு இந்த பருப்பை கொட்டி அப்படியே பண்ணிடணும். சரி, வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு,
ஃபுல்லாக நல்லா வரும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அந்த கண்ணாடி மாதிரி வந்ததுக்கப்புறம் அதில் வாழைப்பூ. எனக்கு வந்து இந்த உருண்டை குழம்பும் இன்றைக்கி வாழைப்பூ கூட்டும் தான் செய்கிறத பார்க்க போகிறீங்க. எனக்கு வந்துட்டு வாழைப்பூ கூட்டு ரொம்ப பிடிக்கும் உருண்டை குழம்பு விட. இது இருக்குது அந்த துவப்பு இல்லாமல் இருக்கிறது தான் தண்ணியில் உப்பு உப்பு கொஞ்சம் இது தண்ணியில் விட வேண்டாம்ல பூ ஒரு அரை கிளாஸ் தண்ணி அரை டம்ளர் தண்ணி கொஞ்சமாக, ஏன்னா ஆல்ரெடி வந்து பூலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும்ல பூ வேகணும். இது கூட மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், எங்கள் அம்மா சொல்லி தான் நானே அரைச்சேன். ஸோ அதை வந்து அப்படி எடுத்து வச்சுருக்காங்க. எவ்வளோ போட்டிருக்கேன்? ஒரு டீஸ்பூன். ஒரு டீஸ்பூன் கிட்ட. அவ்வளோதான், இதை அப்படியே கலந்து விட்டு முடி வச்சுருக்கேன். பூவை போட்டு அவ்வளோதான், திக்கான பூ வேணும்ல. பூ வைக்கிற வரைக்கும் ஒரு முடியை போட்டு முடி வச்சுருக்க முடியலாம். இப்போ ரெண்டு தூரம் பருப்பு அதில் போகிறோம். ஓ, எல்லாமே ஒன்றா சேர்த்து அப்படியே வச்சிடறதா? இதில் சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கணும், வேறுமணியாகவும் தொட்டுக்கணும். அதான் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், குழம்புக்கு சைட் டிஷ் மாதிரியும் வச்சுக்கலாம். அப்படியே மோடி வைப்பேன். எவ்வளோ நேரம் வேகணும்? ஒரு அரை மணி நேரம். அந்த பூ வேகிற வரையும் அந்த தண்ணி சுண்டுற வரையும் வெந்துச்சுன்னா அப்படியே 20 நிமிஷம் ஆகுமா? ஆ, 20 நிமிஷம். சரி, வேகட்டும். உருண்டை குழம்பு எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வேன். 4 தக்காளி, 4 தேவையான பொருட்கள் நாலு வெங்காயம், அந்த கடலை பருப்பு கூட போட்டு அரைக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, புளியை ஊற வச்சுக்கிறோம். புளி ஊற வச்சுருக்கேன். கடலை பருப்பு எவ்வளோ போட்டிருக்கேன்? 1/4 கிலோ. 1 கிளாஸ். 1 கிளாஸ்னால் ஒரு அதாவது 200 கிராம் அந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ நேரமாக ஊறுது? சும்மா அரை மணி நேரம் ஊறினா போதும். ஓகே, இதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுனா குழம்பு, காரக்குழம்பு, இதெல்லாம் நான் அந்த சட்டியில் தான் யூஸ் பண்ணுவேன். சட்டி, மண் சட்டி. இந்த பக்கம் வந்துட்டு இது வாழைப்பூ வந்து கொதிச்சிட்ருக்கு, இந்த பக்கம் சட்டி வச்சுருக்காங்க சூடாகட்டும். நல்லெண்ணெய் வந்து சேப்புற ஃபீவர் அந்த மாதிரியா? ஸோ சட்டி வந்து பயங்கரமாக சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் 50 இருக்குமா? 50 எண்ணெய். நிறைய எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். சட்டி ரொம்ப ஆழமாக இருக்குது, எட்டி தான் பார்க்கணும் போலே. அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். கடுகு, சீரகம் கொஞ்சம் பொரியட்டும். ஸோ கடுகு பொரிஞ்சிருச்சு, சீரகம் பொரிஞ்சிச்சு. அப்புறம் பூண்டு 2 பவுன் நசுக்கி போடும். பூண்டை வந்து இடித்து போடுறாங்க, 1-2 பூண்டை. கருவேப்பில்ல. ஆமாம். அப்புறம் வெங்காயம். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. எங்கே செவந்துருக்கு? சரி, வதங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி. உப்பு போட போகிறோம். குழம்பு இந்த சமயத்தில் உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் வதங்கிக்கிறோம். ஸோ இதில் நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், பூண்டு இடித்து போட்டிருக்க, அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? அது மாதிரி இதுக்கு வடைக்கு உண்டுகிறதை உருண்டை குழம்பு கொண்டு வந்து தான் அரைக்கணும். ஸோ கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வெங்காயம், அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, கடலைப்பருப்பு. இது வந்து ரொம்ப நான் அரைக்கக்கூடாது, 1/5 தான் அரைக்கணும்.
எல்லாத்தையுமே போடுறியா? மிக்சி ஜார் பெருசு தான். கால் கிலோ கலப்பருப்பு இருக்கும்னு நினைக்கிறேன்ல, ஊறி எடுத்து இல்லை. இது அப்படியே வந்து சும்மா ஒரு ஓட்டு ஓட்டு ஃபுல்லாக அரையும் பாதி மேலே ஒன்றும் பாதி அரிசி அரைக்கணும். ரொம்ப நைஸாக இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது. கலராக இருக்கிறதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் கூட கிடையாது, இப்பயே வந்து அதை சேர்த்துறாங்க. நான் எல்லா குழம்புலையும் இந்த மிளகாய் சேர்க்க அரைச்சி வைக்கணும். காஷ்மீரி சில்லி வதங்கிடுச்சா? தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த பக்கம் இது எப்படி இருக்குது? பூட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. என்ன பண்ணி நேரம் வரும். சூப்பரெல்லாம் கலந்து வந்துடுச்சு. நான் எப்பயுமே இதை வந்து சிறுபருப்பில் போட்டு செய்வேன். எப்படின்னா நம்ம சிறுபருப்புலையும் செய்யலாம், தோரம்பருப்புலையும் செய்யலாம். இதில் சாப்பாடுக்குள்ள நைட்டில் கூட போட்டு தொட்டுக்கிறோம். சாப்பாடுல போட்டு வச்சு இப்போ நல்லா வதங்கிருச்சு. அந்த பக்கம் கடலைப்பருப்பு, அதை கட்டை எப்படி அரைஞ்சிருக்கு? உருண்டைக்கு கடலைப்பருப்பு. ஓகே, இப்போ புளி காய்ச்சி ஊற்ற போகிறோம். இன்னும் தண்ணி ஊற்றணும்ல. இந்த உருளை போடக்குள்ள காய் ஊற்றி இப்போ மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். எங்கள் அம்மா ஸ்பூனு ஸ்பூனுன்றது அவங்களுடைய கரண்டி, 2 கரண்டி. நான் இதில் இந்த மிளகாலாம் எப்பயுமே நிறைய காரமெல்லாம் சேர்க்க மாட்டேன் நான். 2 கரண்டி போட்டாச்சா? இது நல்லா கொதிச்சு வரணுமா? இது கடலை பருப்பு உருண்டை உருண்டையே ஊற்றிப்போம். உருண்டை உருண்டையே பிடிச்சி எடுத்து வச்சு அப்படியே சேர்த்துற வேண்டியதுதான். ஓகே, சூப்பர். இது தண்ணி, தேவையான தண்ணி எல்லாமே போட்டு மூடி வச்சுட்டாங்க. வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? வாழைப்பூ பார்க்கவே செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வாழைப்பூ. எப்பயுமே நான் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவேன். அவ்வளோதானா? இது முடிஞ்சுதா? ஸோ உருண்டை குழம்புக்காக வெயிட்டிங் பாருங்கள். செம்மையாக இருக்கும். நல்லா பூ போடுறவங்க சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசை கூட சாப்பிடலாம். சாப்பிடலாம். நைஸ். நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ குழம்பு கொதிக்கிட்டு உருண்டையே இப்போ போட போகிறோம். உருண்டை எங்கே பிடிச்சி வச்சாச்சா? பிடிச்சி பிடிச்சி தான் ஏன் பாரா, இன்ஸ்டன்ட் உருண்டை அப்படியே டேரெக்டாக பிடிச்சி பிடிச்சி அப்படியே போட்டுருவாங்க. வச்சியெல்லாம் வைக்கக்கூடாது. நானும் அந்த சிக்கா ப்ராப்பராக ஒரு தட்டுக்குள்ளே போட்டு உருண்டை பிடிச்சி ஒரு நிமிஷம். ஓகே, இது உருண்டை போட்டாச்சா? ஸோ நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. அதாவது அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே உருண்டையை உப்பு அப்படியே பிடிச்சி பிடிச்சி போடுறாங்க. தம்பி எந்திரிச்சிட்டான் போலவே. இது வடையாக கூட தட்டி போடுவாங்க. ஸோ உருண்டை எல்லாம் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து குழம்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அதுலேயே வந்துட்டு தனியாக கூட குழம்பு திக்காகும். குழம்பு திக்காக இருக்கும், நமக்கு வந்துட்டு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகிடும். இறக்கக்குள்ளே கொத்தமல்லி போட்டு இறக்கி ஆஃப் பண்ணுற வேண்டியதான். அவ்வளோதான். உருண்டை குழம்பு, அம்மா ஸ்டைல் உருண்டை குழம்பு, உருண்டை குழம்பு ரெடி. இதே போல் அடுத்த வீடியோவில் நான் வேறு டிஷ்ஷு செஞ்சு காட்டுறேன். சரி, இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்க போகல கொத்தமல்லி போட்டு இறக்கி ஆஃப் பண்ணணும். ஆனால் உருண்டை வேகணும். ஆ, எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்கு? ஒரு 5 நிமிஷம் வந்துடும். அது தண்ணி ஊற்றலையா அதில் கழுவி? இதால் உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக. அவ்வளோதான், உருண்டை குழம்பு ரெடி. ரெடி, கொஞ்சம் வெந்து வரட்டும், நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். அப்படியே சரி. ஆமாம், இத்தனையும் போட்டால் உடஞ்சிடாதா? உடையாது. அதான் உடையாது இருக்கிறதுக்கு தான் நம்ம எதுவுமே உடையாது. சூப்பர். நான் எனக்கு உருண்டை குழம்பு செய்யணும்னு ஆசையாக தான் இருக்கும், ஆனால் நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. கரெக்டாக இருக்குது. ஓகே, ஒரு அடி காட்டு. ஸோ வாழைப்பூ கூட்டு பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட மட்டும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எனக்கு இப்போயே டென்ட் ஆகுது. ஆ, இதில் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். அவ்வளோதான், சூடு இல்லையே அது நல்லா வெந்துடும். நாம் சட்டியில் ஆல்ரெடி சூடு இருக்கும்ல,
ஓகே. ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. ஸோ குழம்பு அந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இவர் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பல்சர் வண்டி, இவரோடது முதல் முதல் நாங்கள் வாங்கின வண்டி, அதை சர்வீஸ்க்கு விடுற அப்படின்னாரு. நீ இப்போ அப்படின்ட்டாரு. ஸோ நான் வந்துட்டேன் முதல்லே, இவர் இப்போ தான் வந்தார். என் தங்கச்சி சீதா வந்து மாம்பழம் மாங்காய் விழுந்தது, மாம்பழம் மாங்காய் விழுந்தது காட்டிகிட்டு இருந்தா. மாமா இங்கே பாருங்கள், பெருசு ஒன்று சின்னது ஒன்று அப்படின்னு அவர்கிட்ட காட்டிகிட்டு இருந்தான். எங்கள் அப்பா அங்கே சாஞ்சி என்ன யோசிச்சுட்ருக்காரு அப்படின்னா, எனக்கு வந்து நான் அந்த சப்பாத்தி ஓட்டுறதுக்காக அந்த இது கேட்டிருந்தேன், ரவுண்டு பதகை மாதிரி அதை ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். போகும்போது வாங்கிட்டு போயிரு அப்படின்னாரு. அங்கே நாங்கள் சமையல் செய்கிற கேப்பில் வந்து இவர் இந்த பக்கம் செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு மூணு கட்டையெல்லாம், அதை அந்த கட்டையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தார். அப்புறம் எதுக்குன்னு கேட்டேன். அந்த மணக்கட்டை செய்ய போகிறேன் அப்படின்னாரு. அந்த மணக்கட்டை உட்கார்ந்து உட்காருவாங்களே தெரியல உங்களுக்கு, அது செய்ய போகிறேன் அப்படின்னாரு. சரி ஓகே, இது வந்துட்டு எடுத்து வைக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தா, எங்கள் அம்மா அங்கே சமையல் செஞ்சுட்டு கேப்பில் போயிட்டு வந்து பார்த்தா மணக்கட்டையே செஞ்சு முடிச்சிட்டார். எதுக்காக அப்போ அடிச்சிருக்காரு அப்படின்னா, அவர் தரையில் இப்போ கீழே உட்காந்துருக்காரு, அது மேலே உட்காந்து செய்கிறதுக்காக அடிச்சிருக்காரு. அந்த சப்பாத்தி உருட்டுற பழகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை உட்காந்து செய்கிறதுக்காக வாட்டமாக இருக்கிறதுக்காக அதை அப்போ உடனே அடித்தார். நான் உள்ளே போயிட்டு வர கேப்பில் வந்து கடகடகடன்னு முடிச்சிட்டாரு. நீ இதை முதல்லே செய்கிற மாதிரி இருந்தால் நான் முதலேருந்தே வீடியோ எடுத்திருப்பேனே அப்படின்னு அப்படியா நான் சொன்னனே அப்படின்னாரு. அப்போ நான் தான் கவனிக்கல போல சரியா. ஸோ சூப்பராக அடிச்சு கொடுத்தேன். உனக்கு வேணுமான்னு கேட்டார். எனக்கு வந்துட்டு வேண்டாம், நான் வந்து பிளாஸ்டிக்கில் ஒன்று வச்சுருக்கேன், ஸோ அதுவே எனக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. இந்த பாத்ரூம்க்காக வச்சுக்கிறது தான், மற்றபடி வந்துட்டு எதுக்காகவும் யூஸ் ஆகாது. ஸோ அதனால் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அப்புறம் அடிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி கட்டையை நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னாரு. ஏற்கனவே அந்த உருட்டுற கட்டையை ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. முதல்ல தேக்கில் ஒன்று இருந்துச்சு, ஆனால் அது வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறதால புதுசாக ஒன்று இப்போ தான் கொடுத்தாரு. ஆனால் அது தேக்கு கிடையாது, தேக்கில் வேணால் செஞ்சு தரேன்னா. நான் வந்து கொஞ்சம் பெருசாக கேட்டேன், அந்த சப்பாத்தி உருட்டுற கட்டையை வந்து பெருசாக கேட்டேன். அவர் வந்து இப்போது என்கிட்ட முதல்ல நான் உங்ககிட்ட காட்டின பார்த்தீங்களா, அந்த சைஸ் தான் இருக்குது, நீ யூஸ் பண்ணிகிட்டே இரு, அதுக்கப்புறம் நான் வந்து பெருசாக உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எங்கள் அம்மாவோட உருண்டை குழம்பு ஸ்பெஷல், எங்கள் அம்மா அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த உருண்டை குழம்பு பிடிக்காது, அந்த வாழைப்பூ கூடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு பிடிக்குன்றதால எங்கள் அம்மா எப்போ வந்து உருண்டை குழம்பு செஞ்சாலும் கொஞ்சம் கொடுத்து அமிச்சிருவாங்க, அவர் விரும்பி சாப்பிடுவார் அப்படின்றதால. எனக்கு தான் அந்த உருண்டை குழம்புலாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் வந்து இந்த எப்பயுமே இந்த உருண்டை குழம்பு செஞ்சாங்கன்னா வாழைப்பூலையே கூட்டு செஞ்சுருவாங்க, வாழைப்பூவில் வாழைத்தண்டு ஏதாவது ஒன்று செஞ்சுருவாங்க. ஸோ நான் அந்த காம்பினேஷன் இருக்கும்போது நான் அதை தான் எடுத்துப்பேன், இதை நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு, சரி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தோம். அங்கேயே உட்காந்து சாப்பிடணும், எல்லாத்து வேலையை முடிச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு அங்கேயே முடிச்சுட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு அங்கே முடிச்சிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா ரிதன்யாவும் அவங்க அம்மாவும் வந்தாங்க. ரிதன்யா வந்து ஹாய் சொல்ல சொல்லிட்டு இருந்தோம், அது அந்தமாக கூச்சப்பட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் சொல்லுமா அப்படின்னதுக்கப்புறம் ஹாய் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே, அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இல்லைன்றதால அதை நான் எடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் இது வரும்போது நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு எங்கள் அப்பாட சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அவர் கடகடகடன்னு அடுத்தடுன்னு செஞ்சுட்டே இருந்துட்டார். ஸோ நாலு பக்கம் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த ஸ்க்ரூ வந்து மாட்டிட்டார். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா உங்களுக்கே தெரியும், முன்னாடி நம் முதல்லேருந்து நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும், எங்கள் வீட்டில் இருக்க இந்த மரம் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்ததாக தான் இருக்கும். கட்டிலாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு டேபிள், இந்த கம்ப்யூட்டர் டேபிள், அதுக்கப்புறம் கிச்சனில் வச்சுருக்க டேபிள் எல்லாமே வந்து அந்த டிவிக்கு அந்த ரேக் எல்லாமே வந்துட்டு இதுவே நம்ம வுட் கலெக்ஷன் சொல்லிட்டு நான் வீடியோவே போட்டிருக்கேன், எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்ததா. அதே போல் எங்கள் ஃபேமிலிஸில் எல்லாருக்குமே எங்கள் அம்மாவோட தங்கச்சிங்க, அக்கா, அதை என் சித்தி பெரியம்மா, அப்புறம் என் கூட பிறந்தவங்க, என்னோட தங்கச்சிங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. இது காய்கறி கட் பண்ணுறது கத்தி வைக்கிற ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கள் வீட்லேயும் மோஸ்ட்லி ஷெல்ஃபுக்கு வந்துட்டு கபோர்ட் மாதிரி எல்லாமே. ஆனால் என்ன ஒன்று, எங்கள் வீட்டில் வந்துட்டு அந்த கரையான் வந்துருச்சு, அதனால் வந்து மோஸ்ட்லி இந்த மரம் ரிலேட்டடான விஷயம் வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ எந்த ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் சின்னதாக இருந்தது, நம்ம கொஞ்சம் பெருசாக இருந்தால் வாட்டமாக இருக்குமேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி இப்போதைக்கு நீ இது யூஸ் பண்ணு, பெருசாக வந்துட்டு இன்னும் நல்ல தேக்கு கட்ட தேக்கு வந்து கிடைக்கும், நல்ல பலகையாக வரும், அப்போ நான் உனக்கு செஞ்சு கொடுத்துறேன்னாரு. அதை தான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன், இதிலே நமக்கு பத்துமா இல்லை இதை இப்போ வச்சுட்டு கொஞ்சம் பெருசு அப்புறமா வாங்கிக்கலாமான்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா இப்போதைக்கு யூஸ் பண்ணுமா அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு நமக்கு ஒரு சப்பாத்தி கட்டை லாபம்டா, சப்பாத்தி உருட்டுற கட்டை லாபம் அப்படின்னு ஆல்ரெடி அதையும் கொடுத்துட்டார் முன்னாடி அந்த உருட்டுற கட்டை. அதை நான் உங்களுக்கு அப்புறமா வீடியோவில் காட்டுறேன் இன்னொரு வாட்டி காட்டும்போது. ஸோ ரெண்டு மொத்தம் வந்து இதே மாதிரி ஆறு பலகையாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு, எனக்கு ஒன்று, எங்கள் அம்மாவுக்கு ஒன்று, இன்னொரு தங்கச்சிக்கு ஒன்று, இன்னொரு தங்கச்சிக்கு ஒன்று, மீதி வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இவர் வந்து மாங்காய், இவரும் சொன்னார், கல்யாணம் புதுசுலேருந்து இந்த மரத்தில் மாங்காய் வருமா, நானும் தவமாக தவமாக இருந்து காத்துட்டு இருந்தால் எப்படியோ மாங்காய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார். ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பறிச்சிடலாம், இப்போயே குரு யாதவங்க போனாங்கன்னா அந்த மாங்காவே பறித்து உப்பு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவானுங்க.
எங்கள் அம்மா சொன்னாங்க அவனுக்கு வராதால இந்த மாங்காய் கொஞ்சம் தப்பிச்சுட்டு இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அங்கேருந்து கோழியை நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னாரு. பிடிக்கும்போது அந்த ரெண்டு ரெக்கையில் வந்து ஒரு ரெக்கையை விட்டுட்டார், அது வந்து படப்படப்படன்னு அடித்து என்னை கீழே இறக்கி விடுன்ற மாதிரி இறக்கி விட்டாச்சு. ஆனால் பாவமாக இருந்தது, இந்த வாரம் அவங்க அடிச்சிருவேன்னு சொன்னாங்க. அதை முட்டை விடுதலை, அதுக்கப்புறம் எதுக்கு அடிக்கிறீங்க? ஆனால் எங்கள் அம்மா வந்து வளர்க்குற ஐடியாவில் இருக்காங்க. முதல்ல வளர்த்தா கூட ஓகே, ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக மண்ணாக இருக்கும், இப்போ ஃபுல்லாகவே சிமெண்ட்டாக இருக்கிறதால அது போகிறதுக்கு வழி கிடையாது. அந்த மரத்துக்கிட்ட மட்டும்தான் அது வந்து கிளறிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், அந்த வந்து ரக்கையால் அடித்ததால் விட்டுட்டார். ஆக்சுவலாக அவர் எதுக்கு எடுக்க சொன்னான்னா, என்னை ஒரு ஃபோட்டோ எடு, நான் கோழி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அப்படின்னாரு. பட் வந்து கோழி ஒத்துழைப்பு தரலை. அதுக்கப்புறம் இந்த மாங்காவை சாப்பிட்டா நல்ல புளிப்பு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், அது வரைக்கும் பாய்.